அப்படின்னு கேட்பானா. காலல் இன்சானு மாலகா யோமயின் துஹத்திசு அக்பாரஹா வியன்ன ரப்பக உஹாரஹா. அன்றைக்கு இந்த பூமி சொல்லும், இறைவனுடைய கட்டளை பிரகாரம் நான் வந்து என்ன செய்யறேன், குலுங்குறேன், அவன் தான் ஆணையிட்டு இருக்கிறான்னு சொல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டலாம். இப்படி ஒரு குழுக்கள் ஏற்படும், கீழே உள்ளதெல்லாம் மேல வரும். சூரியன் எல்லாம் சூரியன் எல்லாம் என்ன ஆகும், சூரியன் சுருட்டப்பட்டு விடும் சொல்றான். கதரத் மின்மீன்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்து விடும். நட்சத்திரங்கள் எல்லாம் அழியக்கூடிய நாள்ல பூமி ஒரு பக்கம் எல்லாத்தையும் சேர்த்து கற்பனை பண்ணி பார்க்கணும். பூமி ஒரு பக்கம் ஆடுது, நம்ம ஒரு பக்கம் பஞ்சாப் பறக்கிறோம், மலைகள் எல்லாம் ஒரு வெயிட் இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா நட்சத்திரம் பொழுது கொட்டுது. இதன் நுஜூமுன் கதரத் உயிதல் பிஹாரு சுச்சிரத், கடல்கள் பற்றி எரியுது. கடல் எப்படி அல்ல அழிக்கிறான் வருங்க, அந்த அழியக்கூடிய நாள்ல கடல் வந்து பற்றி அறியுமா, பற்றி எரியும். உயிதல் ஐஷாறு ஊத்தில, சூழ் கொண்ட ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பாரத்தில் விடப்பட்டுரும். சூழ் கொண்ட ஒட்டகைனா என்ன, குட்டி போடுற ஒட்டகை. நாளைக்கு நாளை கழிச்சு வந்து வயிற்றுல என்ன செய்யுது, குட்டியை வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஒட்டகத்தை வந்து ரொம்ப கவனமா பராமரிப்பான் ஒவ்வொருத்தனும், அன்னைக்கு பராமரிக்க மாட்டான். ஏன்னா அந்த நடுக்கத்துல ஒட்டகம் இருக்க, குட்டி போடுற ஒட்டகம் ஆச்சே, அது நல்லா கவனிக்கணுமே, எல்லாம் உடம்பு கவனிக்க மாட்டானா. அந்த கொடூரத்தை விளக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கேட்கலாம். ஒய்தல் ஐஷாறு உத்தில, சூழ் கொண்ட ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்பட்டு போயிரும். மாற்றம் நடந்துகிட்டது கொஞ்சம் நாளைக்கு, புள்ளிக்கு ஆட்டம் போட்டு கடல் எரிஞ்சு இப்படி எல்லாம் என்ன செய்யும் நடக்கும். அது மாதிரி எல்லாம் சொல்றான். அன்னை கூட சொன்னவன் உத்தரநாச சுக்காரா உமாகும்பி சுக்காரா யோம தகவல் புல்லு முருகியத்தின் அம்மா அருளா தலாவு புல்லு ராத்தி அமலின் அமலகா. பால் குத்துறவள் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டா. இந்த ஆட்டத்திலையும் குழுக்கள்லையும் பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, பால் கொடுக்கலாம் கிடாது. அது மாதிரி வந்துடும், வயிற்றுல இருக்கிற கருவுலாம் களைஞ்சு கொட்டி போயிடும். யோம தகவல் புல்லு முருளையத்தின் அம்மா அருளா தலாவு புல்லு ராத்தி அமலின் அமலகா. ஹம்லா இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஹம்ல வெளிப்படுத்திடுவாங்க. ஓத பிடிச்ச மாதிரி நிற்பான், அப்படி பிரமிச்சு போய் ஓத ஏற்பட்டா நிற்பான. சுயநினைவு அற்று போய் அந்த சுயநினைவு அற்றவனாக மனசெல்லாம் நிற்பான். இந்த மாதிரி பல திடுக்கங்கள் அதுதான் காரியாகிறான். திடுக்கிட செய்யற நிகழ்ச்சின்னா இன்னும் ரெண்டு திடுக்கம் இல்ல, பார்த்தா கடல் எரியுது. கடல் எரிஞ்சா எவ்வளவு வெப்பம், அப்புறம் பூமியில பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. அது போட்டு ஒரு குழுக்கு குழுக்குது. அந்த குழுக்குகள் அப்படி வீசல் மாதிரி தூக்கி எறியப்படுறோம், குளிக்கிறது என்ன செய்யப்படுறோம், தூக்கி எறியப்படுறோம். அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பூமியில உள்ளதெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்குது. நட்சத்திரங்கள் கொட்டுது, பூமி வானமெல்லாம் சுருட்டப்படுது, சூரியனை இல்லாம போயிடுது. சூரியன் இல்லாட்டி அவங்க வாழ முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து என்னென்னமோ காரியங்களை எல்லாம் நடத்தி அதுக்கு பிறகுதான் உலகத்தை வந்து அழிக்கிறான். சூர் ஊதுனவுன்னு காரியங்கள் உலகத்துல ஏக நேரத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கஷ்டம் தான் தாங்கலாங்க. இங்க பார்த்தா அவன் முகம் குளுக்குது, அங்க பார்த்தா நெருப்பா அனல் மாதிரி பறக்குது, கடல் எரிஞ்சு இங்க பார்த்தா பொழு பொழுந்து அங்க இருந்து கொட்டுது. நட்சத்திரம் இங்க வந்து கொத்துனா என்ன ஆகுறது? நட்சத்திரம்னா நீங்க தகுந்த நினைச்சிட்டு இருக்காதிங்க, அது பூமி அளவுக்கு பெருசு, அதுக்கு மேல பெருசு, பிரம்மாண்டமான கோள்களாக அதெல்லாம் அதெல்லாம் உதிர்ந்து வந்து பொட்டு பொட்டு விழுந்தா சக்தி தான் எல்லாரும். அந்த மாதிரியாக அது ஒரு பக்கம் என்ன செய்யும், இந்த பக்கம் ஒண்ணு விழுவும். ஸ்கைலாக் விழுதுன்னு பார்த்தவா இல்லையா, மனுஷன் கண்டு முடிச்ச ஒரு ஸ்கைலாக்குங்கிறத மேலையை விட்டா அது கண்ட்ரோல் இழந்து போச்சு. ஸ்கைலாக்குன்னு ஒரு ஒரு கோள், செயற்கை கோள் இவன் செஞ்சது, அது விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கண்ட்ரோல் இழந்து பூமிக்கு வந்துகிட்டு இருக்குது. நான் இந்தியாவெல்லாம் விழுவ போகுது, மெட்ராஸ் எல்லாம் விழுவ போகுது, இப்படி பயந்துட்டு சத்தம் ஒருத்தனு கடல்ல விழுந்துருச்சது. இவன் தயாரிச்ச செயற்கை கோள் இங்க வந்து விழுவுறதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் கூட ஸ்கைலாக் தான். ஒரு வாரமா மனுஷனுக்கு நிம்மதி கிடையாது, ஒரு வாரமா சாப்பிடல, ஒரு வாரம் அந்த விழுவுறதுக்கு அது அவ்வளவு என்ன சுலபம் தான் வருது. அவ்வளவு பெரிய அந்த ஸ்கைலாக் ஒரு ஊர்ல விழுந்தா ஊரா ஊர் அவுட் ஆயிரும், காலி ஆயிரும். நீ கண்டுபிடிச்ச ஒரு ராக்கெட் வந்து கீழே விழுவுறதுக்கு இவ்வளவு பயந்து சாவுறிய, அங்கிருந்து வந்து நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்து விழுந்தா தாங்க முடியுமா? இப்படி பலவிதமான பயங்கரங்களை ஏற்படுத்திட்டு தான் உலகம் அழியக்கூடிய நாள் வரும். இதை நீங்க விளங்கிக்கணும். என்னடா என்னென்னமோ பெரிய கதை விடுற மாதிரி இருக்குது, நினைக்கிறோமா இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் சொன்ன அவ்வளவு செய்திகளையுமே விஞ்ஞானிகள் மேம்படுத்துறான், அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சொல்றதுமோ இப்ப இன்னமும் அடிக்கிறான், அவன் பாட்டு வாயில வந்தாலும் அடிக்கிறான் நினைச்சிடக்கூடாது. படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான், மூமின்களுக்கு அது போதும். ஆனா ரப்புல் ஆலமீன் சொன்னாலும் நம்பாத இருப்பான்ல, அவனுக்காக வேண்டி சில விவரங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த உலகம் அழிய போகுது சொல்றான். இன்னைக்கு நாளைக்கு இல்ல, இந்த பூமிகளும் ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வருகின்றன. இழுக்க
சக்தி இருக்குல்லங்க, அதை இழந்து வருதாம். இழந்தா என்ன ஆகுமா? கொஞ்சம் இழந்துருச்சுன்னா என்ன ஆகுது? அது வந்து இதுல முட்டும், இது வந்து அதுல முட்டும், உன்னோட வந்து மோதும். சூரியனும் சந்திரனும் என்ன ஆகுறது? சந்திரன் ஊட்டி வந்து அப்படியே சப்புண்டு பூமியில ஒரு இடி இடிச்சா என்ன ஆகுறது? அப்ப இதெல்லாம் நடக்கும் அவனே சொல்லிக்கிறான். கடல் பற்றி எரியுது, காடு பத்தி எரியறது பாக்குறோம், கடல் பத்தி எரியற கண்ணால பாக்குறோம். பெட்ரோல கடல்ல தான் எடுக்கிறான். கடலாவது பற்றி எரியறதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். கடல் பற்றி எரியும் பாவா எரியும், இன்னைக்கு எரியுது. இத்தனை இடத்துல கடல் பற்றி எரிஞ்சிச்சு. ஈராக்கு போர்ல கடல் பத்தி எரிஞ்சிச்சு. அமெரிக்கா அடிச்சு அடியில் செஞ்சு கடல்ல விதக்க வச்சு எல்லாம் வந்து இன்னைக்கு ஆயில் தானே இருக்கு. கடலுக்கு அடியில தானே ஆயில் எடுக்கிறான். இந்த ஆயில்களை எடுத்து அதை வந்து அங்கிருந்து பொங்கி வர வச்சானா கடல் எரியும். பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. பொங்கி எரிஞ்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு மேல விதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அது எரியும், பற்றி எரியத்தான் செய்யும். யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த மாதிரி கடல்கள் பற்றி எரிகிறதெல்லாம் பெரிய அதிசயம் ஒண்ணு கிடையாது. இது எல்லாமே நடக்கத்தான் போகுது. அப்ப இந்த உலகம் அழியும் என்பத இன்றைய விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறான். என்ன சொல்றான்? சூரியன் தன்னுடைய சக்தியை இழந்து வருதுன்னு சொல்றான். சூரியன் தன்னுடைய சக்தி இழந்து வருது, சந்திரன் தன்னுடைய சக்தி இழந்து வருது, பூமி தன்னுடைய சக்தி இழந்து வருது, ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்து போச்சு. இப்படி உலகம் எல்லாம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. நாளைக்கு நாளை கழிச்சு நடக்காது, 1000 வருஷத்துக்கு பிறகு அழியும் இவன் சொல்றான். ஆக இந்த அழிவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்காதுன்னு இல்லை. பூமியை குலுக்குறது முழுசா தான் நல்லா குளுக்கல, சில இடங்கள்ல குளுக்கி காட்டலையா? குறி வச்சு ஒரு ஊரை மட்டும் ஆடி காட்டுறான் பூகம்பம். இது நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ஆட்ட வேண்டிய 2 செகண்ட் அப்படி ஆட்டுறான்ல, இருக்க ஒரு கட்டடம் வச்ச மாட்டேங்குது. 2 செகண்ட் லட்டூர்ல அடிச்சான்ல, லட்டூர்ங்கிற ஊர்ல பூகம்பம் வந்துச்சு, ஒரே காலி. பங்களாதேஷ்ல பூகம்பம், 30 லட்சம் பேர் காலி, ஒரே நாள்ல. ஒரு நாள்லயா? 1.5 வினாடியில. ஒரு நாள்ல கூட இல்ல, 1 மணி நேரத்துல இல்ல, 1.5 வினாடி நேரம். அப்படின்னா போதும், பூமியை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டினா போதான். ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிடிச்சி ஆட்டுறான்னு சொன்னா அதை தாங்க முடியாம செத்து மடிஞ்சு விழுந்து சாவுறானே, முழுசு ஆட்டுறது எவ்வளவு நேரம் ஆகுங்கிற பேலன்ஸ் தவறி போயிடும். அப்ப கிழக்கு உதிக்கிற சூரியன் எப்படி மேற்கு உதிக்கும்? என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நடந்தா கூட அதுவுமா நடக்கும். சில பேர் கிழக்கு உதிக்கிற சூரியன் எப்படி மேற்க உதிக்கும்? உதிக்கும். பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. பூமி இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்குது, பேலன்ஸ் தவறி போயிடுது, திரும்பி மாத்தி சுத்தினா அவ்வளவுதானே. இப்படி சுத்துற பூமி இப்படி சுத்தினா கிழக்கு உள்ள மேற்கு உதிக்கும், அவ்வளவுதானே. பூமி சுத்துற வச்சுதானே கிழக்கு மேற்குங்கிறீங்க. இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உதிக்கிற மாதிரி தெரியுது. இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து இப்படி ரிவர்சல் இப்படி சுத்தணும் சொன்னா இங்கிட்ட உதிக்க அங்கிட்ட மறையும். பெரிய விஷயமா? பூமியுடைய சுழற்சி லேசா மாத்தி விட்டு அவ்வளவுதான் பெரிய விஷயம். சின்ன ஒரு விஷயம் தான் இது. அதுவும் 1000 மைல் வேகத்துல சுத்துது மணிக்கு. பூமி 1000 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சட்டன் பிரேக் அடிச்சு திருப்பி ரிவர்ஸ்ல அதே 1000 மைல் வேகத்துல அடிச்சா கரண்ட் தானே அவன் பறக்கத்தானே வேணும். ஏன் குழுங்காது பூமிங்கிற 40-60ல போயிட்டு இருக்கும் போது சட்டன் அடிச்சா தான் 3 முறை பேந்து போயிருந்தங்க. 60 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கா காரு, சட்டன் பிரேக் அடிச்சான்னு வைங்க என்ன ஆகுது? 60 கிலோமீட்டர்ல போனாலேயே நமக்கு தாங்குதா? 60ல அடிக்கிறத சட்டன் பிரேக் அடிச்சா என்ன ஆகுது? அவ்வளவுதான். அந்த உடஞ்சி அது உடஞ்சி பிறண்டு ஆள் பிறண்டு போயிடுறான். 100ல போகும்போது அதுக்கு தகுந்த சேதம். 140ல போவோம் இல்ல சட்டனா ஒரு அடி அடிச்சான்னு சொன்னா என்ன ஆகும்? பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான், ரெண்டா குழந்தரும். தயானாகார் குழந்த மாதிரி குழந்தைய ரெண்டா குழந்தை பச்சை இல்லையா? அப்ப நம்ம பாக்குறோம் சட்டன் பிரேக் அடிக்கிறதுலயும் ஆபத்து இருக்குது. அல்ல என்ன செய்யறான்? 100லயும் இந்த மாதிரி இருந்தா 1000 மைல் வேகத்துல ஓடக்கூடிய இந்த பூமிய 1000 மைல் வேகத்துல சுத்துதுன்னு தெரியல. ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 1000 வருஷமா, லட்சக்கணக்கான வருஷமா சுத்துது. சடனா ஒரு அடி அடிச்சு அப்படியே அது 1000 மைல் வேகத்துல ரிவர்ஸ்ல விட்டா என்ன ஆகுது? முட்டுனதுக்கே நம்ம போய் என்ன செஞ்சிருவோம்? உருள ஆரம்பிச்சிருவோம். அதே வேகத்துல ரிவர்ஸ் பண்ணான்னு சொன்னா தூக்கி அடிக்க வேண்டியதானே. டீசல் மாதிரி பறக்க மாட்டோமா நம்ம? கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கிற ஒண்ணுமே அறிவியலுக்கு எதிரானது இல்ல, நடக்கத்தான் போகுது. என்ன இவங்க என்ன சொல்றான், மனசு என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த சக்தி குறையறதெல்லாம் பார்க்கும் பொழுது அழியத்தான் போகுது உலகம். உன்னோட முட்டி செதறி சின்ன பின்னமா போகத்தான் போகுது, ஆனா அது ரொம்ப காலம் ஆகும் அப்படிங்கிறான். என்ன நமக்கு அவனுக்கு வித்தியாசம் கேட்டா ரொம்ப காலம் ஆகுங்கிறான். இது எதனால ரொம்ப காலம்ங்கிறான்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி அதனுடைய வீரியம் எவ்வளவு இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும் போது என்ன செய்யுது? அத கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா 100 வருஷத்துல முழுசா குறையறதுக்கு எத்தனையோ 1,000,000 வருஷம் ஆகும். இவன் கடங்கு போடுறான். அதே சீரா தான் குறையணும்னு என்ன கட்டாயமா? அதோட கூட குறைக்குமா இல்ல அந்த வீரியத்தை? அது ஒண்ணு பெரிய இது சும்மா ஒரு அனுமானத்துல சொல்றான். அழியும்ங்கிற விஷயம் இருக்குது பாருங்க,
அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிட்ட ஒரு செய்தி தான். அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான், உலகம் அழியும், எல்லாத்தினுடைய பவர்களையும் அல்லாஹ் பிடிங்கிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரியன் அப்படி மறைக்கப்படும், இதை குவிரத்துக்கணும். குவிரத்து கூட சரியான அர்த்தம், குவர கவரன்னு சொன்னாலேயே தலப்பா கட்டுற அர்த்தம், கவரன்னு சொன்னான். சூரியனுக்கு தலப்பா கட்டுவோன்றதான் சரியான அர்த்தம். சூரியனுக்கு தலப்பா கட்டுறேன் அர்த்தம், அதனுடைய ஒளி வெளியே வராமல் அப்படியே ஒளிய மறைச்சிடுவோம். சூரியனுடைய பிரகாசம் பூமியை நோக்கி வராது. தலப்பாவத்துக்கு கண்ணுல சுத்தி கட்டிட்டு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும்னா சூரியன் வந்து ஒளி இழந்து போயிருந்தது கருத்து. ஒளி இழக்கம்னு சொல்றான், இன்னைக்கு சொல்றான் சூரியன் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி இருந்த ஒளி இன்னைக்கு கிடையாது. சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த வீரிய சக்தி 1000 வருஷத்துல குறைஞ்சிருக்கு, 1000 வருஷத்துக்கு முந்தின அதே அளவுக்கு இன்னைக்கு இல்ல சொல்லத்தான் செய்யறான். அப்படி ஏராளமான திடுக்கங்களை அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். இங்க சொல்றது ரெண்டு திடுக்கத்தை சொல்லி காட்டுறான். என்ன ரெண்டு திடுக்கம்? அல் காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. மல் காரியா, அது என்ன திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி அப்படி ஆரம்பிக்கிறான். ஒமா அதனாக்க மல் காரியா, அந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு தெரியுமா? மனிதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்றே ஆவார்கள், பேலன்ஸ் தவறி விடுவார்கள், தூக்கி எறியப்படுவார்கள், ஈசல் மாதிரி ஆயிருவான். ஜிபாலுகள், மலைகள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்ட பஞ்சி பொதிகளைப் போல ஆகிவிடும். பஞ்சி பொதி மாதிரி அதனுடைய உறுதியை இழந்துவிடும், அதனுடைய வலிமைய ஆற்றலை இழந்துவிடும். அதுதான் அந்த நாளே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அழிச்சுட்டான்ல, அழிச்ச பிறகு என்ன அதையும் வழங்கணும். அழிச்ச பிறகு அழிக்கிற நாளுக்கு பேர் தாங்க கியாமத்து நாள். இந்த விசாரணை நடக்குது அதுக்கு பேர் இல்ல கியாமத்து நாள். அழிக்கிற நாள் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் கியாமத்து நாள். அழிச்ச பிறகு அழிக்கிறதுக்கும் திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு என்றால் 40 அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்க மறந்துட்டாங்க. 40 40 நாளா, 40 மாசமா, 40 வருஷமானு யாரும் கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகம் அழிச்ச உடனே திரும்ப எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறதுக்கான இடைவேளை எவ்வளவுன்னா 40. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொல்றாங்க, புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். இத சொன்ன உடனே அவங்கள்ட்ட அந்த ஹதீஸ கேட்ட மக்கள் விளக்கம் கேட்கிறாங்க, 40 நாளா அப்படின்னு கேட்கிறாங்க. அபைத்து, அதெல்லாம் தெரியாது. அப்பதான் 40 மாசமா, அபைத்து, அதெல்லாம் சொல்ல தெரியாது. யாரும் கேட்கணும், நான் கேட்க மறந்துட்டோம். 40 வருஷமா, அபைத்து, 40 அவ்வளவுதான். அது நம்ம ஏதோ ஒண்ணு, இந்த உலகம் அழிகிறதுக்கும் திரும்ப உயிராக்குறதுக்கு மத்தியில உள்ள இடைவெளி 40 நாளாக இருக்கலாம், 40 மாதங்களாக இருக்கலாம், 40 வருடங்களாக இருக்கலாம். என்ன 40 கேட்கல, இந்த பயங்கரமான நியூஸ் சொல்லும் பொழுது கேள்வி கேட்கணுங்கிற உணர்வு கூட உங்களுக்கு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு பயங்கரமான நியூஸா இருந்ததுனால இத்தனை நாள் இதை போய் கேட்டுட்டு சீரியஸா இருக்கும் போது அந்த அந்த அப்படி கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான், நம்ம சொல்லும் போது அப்படி நிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லும் பொழுது அவ்வளவு நடுக்கமும் அவ்வளவு பயமும் அந்த மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்தினதுனால யாரும் கேட்க தவறி இருக்கலாம். ஆனா 40 வருஷம் வச்சுக்கிறோமே, 40 மாசம் வச்சுக்கிறோமே, அல்லது 40 நாள், அதிகபட்சம் 40 வருஷம், குறைஞ்சது 40 நாளா கூட இருக்கலாம். அழித்த பிறகு மறுபடியும் இன்னொரு சூறு, அவருக்கு இன்னொரு டியூட்டி இருக்குது. அழிச்சவர் போக மாட்டாரு, அவருக்கு என்ன இன்னொரு டியூட்டி, இன்னொரு ஊதவும் பாடல. ஊதன உடனே அப்படியே எல்லாம் எந்திரிச்சு செத்து போன அவ்வளவு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து போன வருஷம் மௌத்தான ஆள் வரைக்கும் உலகம் அழியிற காலத்துல யாரெல்லாம் இருந்து செத்தாங்களோ அத்தனை பேர் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து எழுந்திருப்பார்கள், திரும்ப உயிர்ப்பித்து என்ன செய்வாங்க, எழுவாங்க. அன்னைக்குதான் விசாரணை. விசாரிக்கிற நாள் வேற, அழிக்கிற நாள் வேற. அழிக்கிற நாள்ங்கிறது வந்து கியாமத்து நாள், விசாரிக்கிற நாள் என்பது மஹ்ஷர், யௌமத்தீன், நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு வழங்குற நாள் வேற, அழிக்கிற நாள் வேற. ரெண்டுக்கும் இடையில 40 நாளோ, 40 வருஷமோ, 40 மாசமோ இருக்குது இடைவெளி. அப்ப அந்த மாதிரியாக அல்லாஹ் அழிச்சு திரும்ப உயிர்ப்பிக்கிறான, அங்கதான் விசாரணைகள்லாம். அல்லாஹ் இங்க சொல்ற அதை சொல்லல, அழிகிறதுனால தான் சொல்றான். அழியறதான செய்யறான் சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் குலுங்கி ஆட்டம் போட்டு அதிர்ச்சி ஏற்பட்டு பயங்கரமான ஒரு திருக்கங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு இந்த உலகத்தை அழிச்சிருவேன் அப்படி ஒரு நிகழ்ச்சி.